श्री महागुरुभ्यो नमः। हरि ओम। ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து ஹனுமான் மகாகுருகா ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாடுட்டு இன்றைய நீதி கதைக்கு செல்வோம். ஓம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் வாட்டாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரச நமாமி. இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம், மனோஜவம் மாருத துல்லிய வேகம், அதாவது நம்மளோட இது வாயு பகவான் எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக இருப்பாரோ, அதாவது நம்ம எப்பயுமே வந்து குறிப்பிடும்போது காட்டை போல் ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு வந்து குறிப்பிடுவோம். அதனால் ஸ்பீடாக போகிறதுக்கு வேகமாக போகிறதுக்கு ஒரு அடையாளமாக காட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அந்த காட்டுக்கு பகவானாக இருப்பவர் வாயு பகவான், அவரோட பிள்ளை தான் நம்மளோட ஹனுமான். அதனால் அந்த இது வாயு பகவான் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரோ, அது அவர் காட்டு வேகத்தில் போகிறாரோ, அதே மாதிரி நம்மளோட இது ஹனுமான் வந்து மனசு வேகத்தில் போவாலாம். அது என்ன நம்மளோட மனசோட வேகம் அப்படின்னு கேட்டால், நம்ம மனது வந்து இந்த காட்டோட ரொம்ப வேகமாக போகும். அதாவது சட்டம் இப்போ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த சொடுக்கு போகிற நேரத்தில் வேற ஏதாவது விஷயத்தை நினச்சிட்டு இருப்போம். அதனால் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்பட்டு வைக்க முடியாதப்போ நம்ம மனசு வந்து அலை பாஞ்சுட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம மனசோட வேகமாக அவர் வந்து போயிட்டுருப்பார் நம்மளோட இது ஹனுமான். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மட்டாம் வரிஷ்டம். ஜிதேந்திரியம் இந்திரியம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இது இந்திரியங்கள், இந்த இது இந்திரியங்களை வந்து ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு இரண்டு வகை இருக்கிறது. இந்த இந்திரியங்கள் அப்படின்னா என்னென்னா இந்த சென்சஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சுப்பவர் நம்மளோட இது ஹனுமான் தான். அவருக்கு தான் வந்து எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து இது மனசை வந்து இது அலைப்பாயாடு ஒரு இடத்துல நில்லு அப்படின்னு சொன்னால் அது நிற்காது. ஆனால் அவர் சொன்னால் அவரோட மனசை நிற்கும். ஏன்னா அவர் ஆக்ரோஷமான ரூபத்தில் வந்து அவரோட இந்திரியங்களே வந்து பயந்து அடங்கி போயிடும். அதனால் ஜிதேந்திரியம் புத்தி மட்டாம் வரிஷ்டம், அவரும் புத்திசாலியாக இருப்பார், அட்டவாளியும் புத்திசாலி ஆக்குவார். வாட்டாத்மஜம் வானர யூட்ட முக்கியம், அதாவது வாட்ட அப்படின்னு சொன்னால் காற்று அப்படின்னு அர்த்தம். இங்கே காற்றுன்னு எதை சொல்கிறான்னா, நம்ம காற்றுக்கு பகவானாக இருக்கிற வாயு பகவானை சொல்கிறான். வாட்டாத்மஜம் அதாவது வாயு பகவானின் புத்திரனாக இருப்பவர்கள் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டாத்மஜம் வானர யூட்ட முக்கியம், அதாவது வானரங்கள் சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு முக்கியமாக பிரதானமாக தலைவராக இருந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த நம்ம ராமாயணத்தில் வந்து அந்த லங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டும்போது வானரங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே வானரங்களை யூஸ் பண்ணும்போது அந்த வானரங்களுக்கு தலைவனாக இருந்த ஹனுமான் தான் இந்த கடலை தாண்டி போயிட்டு சீதாவை பார்த்து நியூஸ் கொண்டு வந்தாராம். அதனால் நீ தான் எங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானரங்களே வந்து ஒட்டுக்கிட்டுறான். வாட்டாத்மஜம் வானர யூட்ட முக்கியம் ஸ்ரீராமரூடம் சிரசா நமாமி. இதெல்லாம் யார், இவர் தான் வந்து ஸ்ரீராமர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ராமச்சந்திரனின் தூடன், தூடன்னா வந்து தாசன். அப்படிப்பட்ட அந்த ராமரின் தாசனாக ராமதாசனாக இருக்கிற நம்ம ஹனுமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம இது இவரை வணங்கினோம்னா என்னென்ன கிடைக்கும்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். நம்மளுக்கு வந்து நல்ல அறிவு கிடைக்கும், இந்த மாதிரி பகுத்தறியும் அந்த சக்தி கிடைக்கும், அதே நேரத்தில் உடல் பலம் தேக பலம் கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அந்த ஹனுமானை நீங்கள் வேண்டணும், அது அவரை வந்து தொழணும், அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையே வந்து எழுதியிருக்கான். இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம என்ன நீதி கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், பேராசை பெருநஷ்டம் அது எப்படி ஆனது அப்படியும் வந்து ஒரு நீதி கதையை பார்க்க போகிறோம் அந்த தலைப்பில். இப்போ என்ன இருந்தால், ஒரு சிறுவன் இருக்கான், ஒரு இது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சிறுவன் இருக்கான். அவன் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மகான் அவர் வந்து புட்டபர்த்தி அந்த ஆந்திரா பிரதேசத்தில் வந்து அவர்கிட்ட ஒரு மகான். அதனால் அந்த புட்டபர்த்தி சாய்பாபா கிட்டே போயிட்டு, நான் இனிமேல் எக்ஸாம் வரப்போகிறேன், ஒரு வாரத்தில் நான் ஒன்றுமே சரியாக படிக்கலை, இனிமேட்டு நான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன், அதனால் எனக்கு நல்ல மார்க்ஸ் நல்ல இது இன்டர்னல்ஸ் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறதுக்காக போகிறான் இந்த பையன். இப்போ போனதுக்கப்புறம் நீ வந்து எழுது, நீ படித்த நல்லா படி, படிச்சுட்டு நீ எழுது, நீ எழுதுனதுக்கு உண்டான மார்க்கை பகவான் தருவார், அதுக்கு மேலே உனக்கு தரமாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறான் நம்மளோட புட்டபர்த்தி சாய்பாபா. இதை கேட்ட உடனே, பரவாயில்ல நான் பாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பாஸ் ஆகலன்னா எங்கள் அப்பா அடிப்பேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மனசை தேடிக்கிட்டு பரவாயில்ல பாஸ் ஆனால் போடும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான் அன்னிலேருந்து. அதுக்கப்புறம் அவன் வந்து 8ஆம் கிளாஸ் பரீட்சையை வந்து தோக்கடிச்சிட்டான், அதில் வந்து ஜெயிச்சிட்டான் அவன். இதுக்கப்புறம் 9ஆம் கிளாஸ் வந்துடுது, 9th வந்துடுது, அதுக்கப்புறம் 10th வந்துடுது, 11th வந்துடுது, 12th வந்துடுது. இந்த மாதிரி வர 4 வருஷமும் வந்து பாபா கிட்ட போயிட்டு வேண்டிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கப்போ ஒரு வருஷமும் அவர் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறான், இவனும் ஒரே மாதிரி மார்க் எடுக்கிறான், பாஸ் ஆகிட்டே வரான். பட் இனி நம்ம வந்து காலேஜுக்கு வந்தாச்சு. இந்த காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதுலேயும் நான் நல்லா பரீட்சை எழுதி எனக்கு டிகிரி கிடச்சி நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறான் பாபா கிட்ட.
இதெல்லாம் வந்து அவன் வந்து வேடு வேண்டுதலாக கேட்கல, அவர் வந்து ஒரு கோரிக்கையாக தான் விடுக்கிறான் எல்லாத்தையுமே. அதனால் பக்தியோட கேட்கல, இது நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் கேட்குறான். இதனால் இந்த ஆசை எப்போ அழியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் கடை முடியும் போடுறேன் எல்லா ஆசையும் அழியும், நம்ம நிறைய கடை கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கடை எண்டிங்லும் நடக்க போகிறது. அது எப்படி நடக்கிறது அதை வந்து நாளைக்கு தான் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.